வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனினுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று திருத்தணி. இந்த திருத்தணிக்கும் மதுரைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. கிட்டத்தட்ட மதுரையில் ரெண்டு அறுபடை வீடுகள் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றமும் பழமுதிர்ச்சோலையும். இதை முடிச்சுட்டு டைரெக்டாக திருத்தணி போகணும் அப்படிங்கிற ஐடியா நிறையா பேருக்கு இருக்கும். ஆனால் தினமுமே மதுரையில் இருந்து திருத்தணிக்கு ரயில் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாராந்திர ரயில்கள் மட்டும்தான் இருக்குது. அது என்னென்னக்கு இருக்குது, எந்த டயத்துக்கு இருக்குது, மதுரையில் எந்த டயத்துக்கு அந்த ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி திருத்தணிக்கு மதுரையில் இருந்து புறப்படக்கூடிய முதல் ரயில் என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில் இருந்து சிஎஸ்எம்டி மும்பை நோக்கி செல்லக்கூடிய ரயில். கிட்டத்தட்ட இந்த ரயிலானது வாரம் ஒரு முறை மட்டுமே ஆப்ரேட் ஆகுது. தூத்துக்குடியில் இருந்து கிளம்பி மதுரைக்கு வந்து மதுரையில் இருந்து கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6:35 மதுரையில் இருந்து கிளம்புது. பெரும்பாலும் திருத்தணி போகிறவங்க காஞ்சிபுரம் போய் மாறி போகிறது வழக்கம். ஆனால் இந்த ட்ரெயினை நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் டைரெக்டாக திருத்தணிக்கே போகலாம். இந்த ட்ரெயினானது 6:35 எடுத்து அன்றைக்கி ஈவினிங் 4:58 திருத்தணி போகுது. இது போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா, திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி, அங்கே இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக சுற்றி காஞ்சிபுரம் போய் அங்கேருந்து திருத்தணி வழியாக மும்பை செல்ல போகுது. அதற்கடுத்து இரண்டாவது ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா, நாகர்கோவிலில் இருந்து சிஎஸ்எம்டி மும்பை செல்லக்கூடிய ரயில் வாரம் இருமுறை ஆப்ரேட் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் காலை 11 மதுரைக்கு வந்து, மதுரையில் இருந்து 11 கிளம்பி அன்னைக்கு நைட்டு 9:40 திருத்தணி போய் சேருது. இது போகக்கூடிய ரூட் அப்படின்னா, திண்டுக்கல் திருச்சி, திருச்சியிலிருந்து நேராக விருத்தாச்சலம் விழுப்புரம் வழியாக காஞ்சிபுரம் போய் அங்கேருந்து போயிடப்போகுது. அதற்கடுத்து மூன்றாவதாக ஒரு ரயில் இருக்குங்க, அது வந்து மதுரையில் இருந்தே கிளம்பக்கூடிய ட்ரெயின். மதுரையில் இருந்து லோகமானியத்தில் மும்பையில் இருக்கக்கூடிய டெர்மினலுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3:50 எடுத்து அன்று நள்ளிரவு, அது மறுநாள்னு கூட சொல்லணும், 12:08 திருத்தணி சென்று சேரக்கூடிய ரயில். ஆக மொத்தம் மதுரையில் இருந்து 3 ரயில்கள் திருத்தணிக்கு சென்று வருவதற்கு வசதியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். டைரெக்டாக திருத்தணி போகிறவர்கள் இந்த ட்ரெயின்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். 3 ரயில்கள் 4 முறை அப்படின்னு எடுத்துக்கணும். அதில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 ரயில்கள் அப்படிங்கிறது இருக்குது, காலையில் 6:35 11:00. முன்னாடி ஒரு ரயில் மட்டும்தான் தஞ்சாவூர் வழியாக போகிறது, மற்ற எல்லா ரயில்களுமே டைரெக்டாக திருச்சியில் இருந்து கார்ட்லைன் வழியாக போகக்கூடிய ட்ரெயின்களாக இருக்குது. ஆக அறுபடை வீடுகளை தரிசிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம திருத்தணி மட்டும் டைரெக்டாக போயிடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் மதுரையில் இருந்து மும்பை போகக்கூடிய இந்த ட்ரெயின்கள் மட்டும்தான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.